Hi friends, Elana Ringla, Captain JP YouTube channel, meet them gala, or air cran. Nakin of Pagabur, election some of the Manatahalda. Conjay the later than Anande, in the Tahala Conjilata, update Pandwanga, and a Palanamber Gator Nanga, younger Tahulu and a Verparundi, younger Boothri Ethan, what to Irkana, Eberthan Jigger the Print. American video Pandigro, Ungo Tahu the Verpalar, Mot, Otiatna Irkare, Abdunga the Patina, Mopotano, and a Wover Boothu. எத்தனை வாட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவங்க ஆன்லைன் வந்து இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. உங்கள் ஊரில் நீங்கள் ஓட்டப்பட்ட இடத்துல உங்களுடைய வேட்பாளர் எத்தனை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெப்சைட்டில் லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ஜென்ரல் எலெக்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏசி விஸ் ஃப்ரம் இருக்குல்ல 20 டீடைல்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது கொடுத்த என்னன்னா டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் எத்தனை தொகுதி இருக்குது அசம்பிளி இருக்குல்ல, சில பெரிய டிஸ்ட்ரிக்காக இருந்தால் 4-5 இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 3-2 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து புதுக்கோட்டை, நான் அப்படியே கீழே வந்து பார்க்குறேன். எனக்கு நம்பர் 22 புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, காரைக்குடி அப்படின்ட்டுருக்கு. காரைக்குடி இல்லை, காரைக்குடி கீழே வருது, அறந்தாங்கி வரையும் தான். இப்போ எனக்கு வந்து தொகுதி வந்து அறந்தாங்கி தான். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பிடிஎஃப்பாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே உங்கள் பிசியாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணாமே பார்த்துக்கலாம். பிடிஎஃப் நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட்டாக கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இதை கிளிக் பண்ணி நீங்கள் பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 100 வரையும் பெருசு பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் உங்களுடைய வார்டு நம்பர், பூத் நம்பர். ஃபஸ்ட்டு இருக்கு பதிலாக இதுதான் பூத் நம்பரு. இதை நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க ஒவ்வொரு பூத்துலேயும். அப்போ உங்களோட பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி சில இதில் பேப்பராக எழுதி கொடுத்துருப்பாங்க. வார்டு நம்பர் எத்தனை, வருஷ நம்பர் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வார்டு நம்பர் தான் உங்களுடைய பூத் நம்பர். இப்போ நமக்கு வந்து பார்க்க வேண்டியது உங்கள் பூத் நம்பர் எத்தனையோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு நான் வந்து 146, 147, 148 அதுதான் எங்களுடைய இதுக்கு வரும். நான் அப்படியே கீழே வந்து பார்க்குறேன். இப்போ 146, 147, 148 இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் உள்ள அந்த பூத்து. இந்த பூத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஓட்டு வந்து மொத்தம் போலிங் ஆகிருக்குங்க அப்படின்றதையும் காட்டுவாங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூத்துலேயும் எத்தனை ஓட்டு மொத்தமாக போலிங் ஆகிருக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேட்பாளரும் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்கிறது இங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வேட்பாளருடைய பேரும் அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இங்கே மேலே அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்தியன் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து டிஎம்கே சார்பாக காங்கிரஸ் தான் போட்டிட்டு, அப்போ வேட்பாளர் பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏடிஎம்கே அதில் எந்த வேட்பாளர் என்னார் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கீழே சின்னங்களுடைய அவங்க கட்சியுடைய பேர் இருக்கும், அவங்க வேட்பாளர் பேர் மேலே இருக்கும். இதில் மூணு பேர் தான் ரொம்ப போட்டியாக இருந்துச்சு. ஒன்று வந்து டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே, அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 141வது பூத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து 34 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து சீரியல் நம்பரு, சும்மா நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா 34 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக வந்து 170, காங்கிரஸ் வந்து டிஎம்கே வந்து 182 வாங்கியிருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பூத்தில் உங்களோட பூத்தில் எத்தனை பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு 146 அப்படின்னா டிஎம்கே வந்து 224 ஓட்டும், ஏடிஎம்கே வந்து வெறும் 79 ஓட்டும், நாம் தமிழர் கட்சி வந்து 29 ஓட்டா, ஆமாம் 29 ஓட்டும் வாங்கியிருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நோட்டா எத்தனை ஓட்டு வாங்கிடுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் டோட்டல் வந்து அந்த பூத்தில் எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் மூலம் ஒரு சின்ன தகவல், ஏன்னா இது வந்து நம்பர்கள் கேட்டுக்கிருந்தாங்க, இதை வந்து இப்போ தான் லேட்டஸ்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஊரில் உங்கள் நீங்கள் ஓட்டு போட்ட அந்த பூத்தில் உங்களுடைய வேட்பாளர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுச்சுனா பிரிண்ட் போட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸை எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.